ஸ்டார் ஹோட்டல். இந்த ஸ்டார் ஹோட்டலை பார்த்துட்டாவே போதும், கேட்லேயே நின்றுவோம், ஒரு செல்ஃபி சமைக்கத்தாரு. அதுவே வந்து ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றோமோ இல்லையோ 1008 செல்ஃபி. ஸ்டார் ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல் அப்படின்ற மாதிரி ஸ்டார் ஹோட்டல்னாவே ஒரு கெத்து தானுங்க. ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, இந்தியாவில் 140 ஸ்டார் ஹோட்டல் ஒரு மனுஷன் வச்சுருக்காரு. அந்த 140 ஸ்டார் ஹோட்டலுக்கும் அவர் தாங்க ஓனர். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அது மாதிரியான ஒரு விஷயம் அந்த மனிதருடைய வாழ்க்கையில் நடந்திருக்குங்க. அவர் யார், அவருக்கு என்ன நடந்தது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏஆர் சத்யஸ்டாக்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். லெட்ஸ் டாக் குட் அண்ட் பேட். ஸ்டார் ஹோட்டல், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்டார் ஹோட்டல் குரூப்ஸ்ல 3வது இடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குரூப் தாங்க ரேடிசன் ப்ளூ அப்படின்ற ஒரு ஹோட்டல். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய சிட்டிஸ் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த ஹோட்டலை நம்மளால பார்க்காம இருந்திருக்கவே முடியாது. எல்லா ஊர்கள்லையுமே வந்து பெரிய பெரிய நகரங்களில் குறிப்பாக வந்து இந்த ஸ்டார் ஹோட்டல் இருக்குங்க. இந்த ரேடியேஷன் ப்ளூ அப்படின்ற ஒரு ஹோட்டல் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் 140 ஹோட்டல்ஸ் இருக்கு. அதில் 90 ஹோட்டல்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, இப்பவும் இயங்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில இருக்கு. ஆனால் மீதி இருக்கக்கூடிய எல்லா ஹோட்டல்ஸுமே வந்து ஏதோ ஒரு ப்ராசஸ்ல இருக்கு. இந்த ரேடியேஷன் குரூப் அப்படின்றது சாதாரணமான ஒரு குரூப் இல்லைங்க. இந்த ரேடியேஷன் ஹோட்டல் குரூப் அப்படின்றது 1960 யூஎஸ்ல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரேடியேஷன் குரூப் அப்படின்றது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வைடா ஒரு 380 லொகேஷன்ஸ்ல 380 ஹோட்டல்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஹோட்டல் வந்து யூஎஸ்ல ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் கூட இப்போ அது நேம் மாறி பல பேர்த்தோட கை மாறி இப்போ வந்து சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபரோட கையில தான் வந்து இந்த ரேடியேஷன் குரூப் அப்படின்ற ஒரு குரூப் இருக்கு. இந்த குரூப்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ரேடியேஷன் அப்படின்ற குரூப்ல நிறைய பிராண்ட்ஸ் இருக்குங்க. என்ன மாதிரியான பிராண்ட்ஸ் அப்படின்னா ரேடியேஷன், ரேடியேஷன் கலெக்ஷன், ரேடியேஷன் ப்ளூ, ரேடியேஷன் ரெட், ரேடியேஷன் ஷாஷ், ரேடியேஷன் பார்க் பிளாசா, இது மாதிரி வந்து நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. இதுல இந்தியாவில் நம்ம அதிகமா பார்த்த ஒரு பிராண்ட் எது அப்படின்னா ரேடியேஷன் ப்ளூ அப்படின்ற ஒரு பிராண்ட். இந்த பிராண்ட் பாத்தீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 140 ஹோட்டல்ஸ் இருக்குங்க ஸ்டார் ஹோட்டல் இந்தியாவில் மட்டும். இதனுடைய வருமானம் அப்படின்றது கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா மில்லியன் கணக்கில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த எல்லா ஹோட்டலுக்கும் சொந்தக்காரர் யாரு அப்படின்னா அமித் ஜெயின் அப்படின்ற ஒரு நபர். அமித் ஜெயின் வந்து ஒரு 40 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர், பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப எளிமையா இருக்கக்கூடிய ஒரு நபர். ஆனா அவரை பார்க்கும்போது வந்து இவர இவ்வளோ பெரிய சொத்துக்களை சொந்தக்காரர் அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கும். அவ்வளோ சிம்பிளான ஒரு மனுஷன். ஆனா அவரு சமீபத்தில் வந்து நொய்டாவில் ஒரு வீடு வாங்கியிருக்காரு, புது வீடு வாங்கியிருக்காரு. அந்த நொய்டா வீட்டில் தான் வந்து ஃபேமிலியோட வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. இவருக்கு அதே நேரத்தில் வந்து நிறைய இடங்கள்ல நிறைய சொத்து அப்படின்ற மாதிரி டெல்லியில காசியாபாத் அப்படின்ற இடத்துல அவருக்கு ஒரு சொகுசு பங்களா இருக்குங்க. அந்த வீட்டுக்கு வந்து சனிக்கிழமை வந்திருக்காரு. அதாவது நொய்டாவில் அவருடைய காலை உணவு முடிச்சுட்டு வரும்போது அப்படியே அவருடைய தம்பியை காசியாபாத் அவருடைய ஆஃபீஸில் விட்டுட்டு அதன் பிறகு வந்து இவர் அந்த அவருடைய வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்படி வந்தபோது அதன் பிறகு அவருடைய ஃபோனு ரீச் ஆகலை. அவர் வந்து அவர் இந்த வீட்டில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து இருந்திருக்காங்க. அதன் பிறகு அவரை பார்க்கறதுக்காக அவருடைய பையன் ஆதித்யாவும் அவருடைய கார் டிரைவரும் வந்து அவர் தங்கி இருந்த வீட்டுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல அந்த மனுஷன் தூக்கில் தொங்குறாரு, தொங்கிட்டு இருக்காரு, பதறி அடிச்சு போய் அந்த பையன் என்ன பண்ற அப்படின்னா அவருடைய பையன் ரேடியேஷன் ப்ளூ ஓனருடைய பையன் என்ன பண்ற அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றான். இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதன் பிறகு வந்து அந்த உடலை வந்து எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறாங்க. மனுஷன் இறந்துடுறாரு. என்னடா இது, 140 ஸ்டார் ஹோட்டல்ன்ற மில்லியன் கணக்கில் சொத்து அப்படின்ற எப்படி இது மாதிரி ஒரு மனுஷன், என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது இந்த தற்கொலை இந்த கடிதங்கள் எழுதி வச்சிருப்பாங்க இல்லையா, சூசைட் நோட் இது மாதிரி ஏதாவது கிடைச்சதா அப்படின்னு பார்க்கும்போது அவர் இறந்த அந்த வீட்டில் சந்தேகத்திற்கு இடமான எந்த ஒரு விஷயமே இப்போ வரைக்குமே கிடைக்கலையாங்க. அவருக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றதும் தெரியல. ஆனால் அரசல் புரசலாக சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா காஃபிடேவுக்கு என்ன நிலைமை வந்ததோ, சித்தார்த்துக்கு என்ன நிலைமை வந்ததோ அதே தான் வந்து இவருக்கும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் கொஞ்ச காலமா வந்து ஃபினான்சியல் இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாரு, அதனால கூட இந்த முடிவு எடுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம தாங்க பாக்குறதெல்லாம் வந்து பெருசா இருக்கு, எல்லாருமே வந்து சந்தோஷப்படுவாங்க நிம்மதியா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். இந்த கடன் அப்படின்ற ஒரு விஷயம் யாரையுமே விட்டு வைக்கிறது இல்லை. அளவுக்கு அதிகமா போச்சு அப்படின்னா கண்டிப்பா அது வாழ்ற வாழ்க்கை நரகமாக தாங்க இருக்கும். அப்படி இல்லைனா இது மாதிரி ஒரு முடிவை தான் நம்மளும் போய் சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா வேற ஆப்ஷனே இல்லை. ஸோ அதனால வந்து இந்த கடன் அப்படின்ற விஷயத்தை முழுமையாக தவிர்த்துக்கோங்க, சொத்துக்கே வழி இல்லைனாலும் கூட. ஓகே, தோட்டம் முடிச்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கு கிளம்புறது நான் சதீஷ் பா.